உபரி நீரை வந்து காவிரி கொடுக்க தடுப்பணை கட்டி சேர்த்தணும், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மருத்துவர் ஐயா வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வர்றாரு அரசாங்கத்துக்கு. எந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்தாலும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம வந்து அலட்சியப்படுத்துறாங்க. இதை குறித்து நீ எப்படி பாக்குறீங்க? ஒரு பசுமை தாயக தலைவரா நீ எப்படி பாக்குறீங்க? மனசெல்லாம் வலிக்குது. ஆடு மாடுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுங்க.
தண்ணி கிடையாது, ஆடுமாடுக்கும் தண்ணி இல்லைன்னு அப்படியே இருக்காங்க. நம்ம கஷ்டப்படுறோம், நம்மை நம்பி இருக்கக்கூடிய ஆடு மாடுகளும் தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுங்க. அவங்களுக்கு கிடைக்கிற நில தண்ணி இப்படி வீணா கடல்ல போகுது நினைக்கும் போது மனசெல்லாம் வலிக்குது. எப்பதான் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோன்னு தெரியல. ஏன்னா நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா தண்ணீருக்காக தான் மிகப்பெரிய போர் நடக்க போகுது, தண்ணீருக்காக தான் மிகப்பெரிய போராட்டம் நடக்க போகுது, தண்ணீருக்காக தான் மிகப்பெரிய பிரளயமே மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய கஷ்டம் தான் தண்ணீருக்காக தான் நடக்க போகுது. ஆனா இந்த தண்ணீர் எல்லாம் இன்னைக்கு நம்ம பண்ணதற்கு போகுது, ரெண்டு நாள்ல கடலுக்கு போக போகுதுன்னு நினைக்கும் போது பசுமை தாயகம் அப்படின்ற அமைப்பு நம்ம நடந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வீணாக்கிட்டாங்களே, தண்ணியை வீணாக்கிட்டாங்க, நீர் மேலாண்மை திட்டங்கள் செய்யறதையும் வீணாக்கி எல்லாமே ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது மனசுலாம் வலிக்குது. நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி இருந்தாலும் கடவுளுக்கு தான் ரொம்ப கொடுமையான.